வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் பாடம் 9 இந்த ட்ரீல இருக்கக்கூடிய சரியா விடை இருக்கிறது. புதிர் நான் சொல்வேன், அதற்கான விடையை நீங்கள் சொல்ல வேண்டும். சரியாம்மா, உனக்கு புதிர் சொல்லி விடை எழுதணும்னா ரொம்ப பிடிக்கும் தானே? அப்படிதானே, புதிர் போட்டால் மிஸ்ஸு புதிர் போட்டால் நீ விடை சொல்வதானே? இப்பொழுது மிஸ் என்ன சொல்வானா, புதிர் சொல்வானா, நீ அதற்கான விடையை என்ன செய்யணும், சொல்லணுமா? சரியா, முதலாவதாக நான் கேட்கின்ற கொஸ்டின் பார்ப்போமா? சரியா, நான் முதலாவதாக உன்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன், நீ பதில் சொல்லு. 8 கைகள் விரித்தால் ஒற்றைக்கால் தெரியும், அது என்ன? 8 கை இருக்குது அதுக்கு, சரியா, விரிச்சா ஒற்றைக்கால் தெரியும், அது என்ன? பேஜ் நம்பர் 57, சரியா? அப்போ இதில் வந்து 8 கைகளை விரிக்குதான், அது விரிக்கும்போது ஒற்றைக்கால் தெரியும், அது என்ன? ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். குழந்தைகளே, இந்த மரத்தில் கொடுக்கப்பட்டிருந்த பிக்சர் தான் இந்த 8 கைகள் உள்ள ஒரு பொருள். கண்டுபிடி பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டியா? ஆ, அதுதான் என்னது, குடை. நான் 2வது கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். சரியாம்மா, 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லலாமா? அடி மலர்ந்து நுனி மலராத பூ என்ன பூ? அடிப்பகுதி மலர்ந்திருக்கும், ஆனால் நுனிப்பகுதி என்ன செய்யாது, மலராத பூ என்ன பூ? இதில் பூ எந்த பூ, கண்டுபிடி பார்ப்போம். நீ கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லு. கண்டுபிடிச்சியா? ஆ, கரெக்ட், வாழைப்பூ. அவர்களே, 3வது கேள்விக்கான ஆன்சர். சரியா, நான் புதிர் சொல்கிறேன், கவன். நம்ம புக்கில் இருக்குல்ல, கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை. கையும் கையுக்குள்ளே அது அடங்கிக்கிடுது. கதை 100 சொல்லும் பிள்ளை, அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, புத்தகம். அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும், அது என்ன? அன்றாடம் நம்ம வீட்டு வாசல்ல மலரக்கூடியது, சரியா, அது எல்லாருக்கும் அந்த இது பார்த்த உடனே பிடிக்கும், அது என்ன? சரியா, கவரும், அது என்ன? கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். கரெக்ட், கோலம். 5வது வினா, என்னோடு இருக்கும் சிறுமணி, என்கிட்ட என்கூடையே தான் இருக்குது, சரியா, அதான் உன்னோடு இருக்கும் ஆனால் என்கூடையே இருக்கும், சரியா, என்னோடு இருக்கும் சிறுமணி ஆனால் எனக்கு தெரியாது. நம்ம எல்லாருக்கிட்டையுமே இது இருக்குது ஆனால் நமக்கு தெரியாது. என்கிட்ட இருக்கிறது உனக்கு தெரியும், ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு தெரியும், சரியா, அவரோரு அதை பார்க்க முடியாது, அது என்ன? இந்த ட்ரீல இருக்குது பார், என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது உனக்கு தெரியும், அது என்ன? கண்டுபிடிச்சியா? ஆ, நான் வந்து உன் கண்ணுக்குள்ளே தெரியவேணா, நீ என் கண்ணுக்குள்ளே தெரிவியா, ஆனால் என் கண்ணுக்குள்ளேயே நான் என்ன பார்க்க முடியாது, அப்போ அது என்னது, கண்ணின் கருமணி, சரியா? இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது, அது என்ன? நல்ல டமட்டமட்டமான சத்தங்கும், சரியா, அப்படியே வெளிச்சம் வரும், ஆனால் மழை மட்டும் பெய்யாது, அது என்ன? கண்டுபிடிச்சியா? நம்ம தீபாவளி அன்னைக்கு போடுவோம்ல, அது என்னது? வெரி குட், பட்டாசு. 7வது வினா குழந்தைகளே, அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு, அது என்ன? நீ ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிற, நான் மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருக்குறேன், அப்படி தானே உனக்கு, அடி காட்டுக்கு போயிடும், நடு என்ன செய்யும், நடுப்பகுதி மாடு சாப்பிடும், நுனி என்ன செய்யும், நம்ம வீட்டுக்கு சாப்பாடாக வரும், சரியா, அது என்னது? கண்டுபிடிச்சியா? நெற்கதிர், வெரி குட். 8வது கொஸ்டின், ஒளி கொடுக்கும் விளக்கல்ல, வெப்பம் தரும் நெருப்பல்ல, பளபளக்கும் தங்கமல்ல,
அது வந்து விளக்கு கிடையாது, ஆனால் ஒளி உனக்கு கிடைக்கும். சரியா? ரொம்ப ஹீட்டாக இருக்கும். சரியா? ஒரு டைமில் ரொம்ப, ஆனால் அது நெருப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பளபளக்கும் தங்கம் கிடையாது. அது என்னது? நல்ல பளபளபளபளன்னு இருக்கும். அது என்னது? தங்கம் கிடையாது. அது என்ன கண்டுபிடிச்சியா? ஒளி கொடுக்கக்கூடியது எது? வெரி குட், சூரியன். ஓகே சில்ட்ரன், எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சூரியன். குழந்தைகளே, இப்பொழுது நாம் இந்த புதிருக்கான விடையை தெரிந்து கொண்டோம் அல்லவா? இந்த புதிருக்கான விடை வந்து மிஸ் எழுதி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை பார்த்து என்ன செய்யணும்? வரிசையாக சரியா எழுதி கொள்ளுங்கள். சரியா? இப்போ புதிருக்கான விடை சந்தோஷமாக இருந்ததா? பிக்சர் பார்த்துக்கிட்டியா? சரியா, மிக எளிமையாக இருந்தது. அப்படி தானே? அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதை ரீட் பண்ணி வாசித்து பார்க்கலாம் தானே. தேங்க்யூ சில்ட்ரன்.